كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما ربي اشرح لي صدري ويسر لي امري واحلل عقده من لساني يفقهوا قولي இல்லாம அல்லாஹுவின் நல்லடியார்களே, இறைவனுடைய அருளை விட்டும் தூரமாக்கக்கூடிய இறைவனுடைய சாபத்திற்குரியவர்கள் யார் என்ற தலைப்பை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய அருளுக்கு மாற்றமாக தன்னுடைய கோபத்தை சில மக்கள் மீது அல்லாஹ் பொழிகின்றான். அந்த சாப பிரச்சனையை சாபத்தை பெற்ற காரணத்தால் ஏராளமான நெருக்கடிகளுக்கு மனித சமுதாயம் ஆட்படும் என்றும் அல்லாஹ் எச்சரிக்கின்றான். இறைவனுடைய சாபத்தை பெற்ற எந்த சமுதாயமாக இருந்தாலும் உலகத்திலேயும் மறு உலகத்திலேயும் அவர்கள் சாபத்தை அல்லாஹ் அவர்களை தொடரச் செய்து கொண்டே இருப்பான். சாபம் அவர்களை விரட்டி கொண்டே இருக்கும். அவர்கள் மறுமையிலேயும் நஷ்டவாளிகளாகத்தான் ஆவார்கள் என்றெல்லாம் அல்லாஹ் எச்சரிக்கை விட்டுகிறான். அந்த பட்டியலில் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லக்கூடிய ஒரு பண்பை சார்ந்த ஒரு மக்கள் அல்லாஹ் பேசுகின்றான். உமன் அல்லமும் இம்மன் இஃப்தரா அலல்லாஹி கதிபா, அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவனை விட மிகப்பெரிய அநியாயக்காரன் யார் என்று அல்லாஹ் கேட்கின்றான். உலாய்க்கு யுகரதூன அலா ரப்பிஹிம், அவர்கள் மறுமை நாளில் அல்லாஹ்விடத்திலே கொண்டு வரப்படுவார்கள். ஒய் யகூலுல் அஷ்ஹாது, சாட்சியாளர்கள் பேச ஆரம்பிப்பார்கள். ஹாவுலா இல்லதீன கதபு அலா ரப்பிஹிம், தன்னுடைய இறைவன் மீது இவர்கள்தான் பொய்யுரைத்தவர்கள் என்று அந்த இடத்திலே சாட்சியாளர்கள் பேசுவார்கள். அல்லாஹ் அதை சொல்லிவிட்டு சொல்லுகிறான், அல்லாஹ் நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், லானத்துல்லா அல்லாஹினுடைய சாபம் அலல் தாலிமீன், இப்பேற்பட்ட அநியாயக்காரர்கள் மீது இருக்கிறது என்று அல்லாஹ் பேசுகின்றான். 11வது அத்தியாயத்தில் 18வது வசனமாக பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த விஷயம் அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை. அல்லாஹுவின் மீது பொய்யை இட்டு கட்டக்கூடிய அநியாயத்தனமான செயலை அல்லாஹ் ஒருபோதும் விரும்ப மாட்டான். படைச்சவ மேதே ஒருத்தன் பொய் சொல்றான்னா இதை விட ஒரு கேடுகட்ட காரியம் ஏதாவது இருக்க முடியுமா? கணவன் சொல்லாத சொல்ல ஒரு மனைவி சொல்லிட்டான்னா கணவன் கடுமையா கோபப்படுவான். மனைவி பேசாத பேச்ச ஒரு கணவன் பேசினதாக சொல்லிட்டான்னா கணவன் மீது அந்த மனைவி கடுமையாக கோபப்படுவாள். தாயும் தந்தையும் மகனும் மகளும் சகோதர சகோதரிகளும் எல்லா உறவினர்களுக்கு மத்தியிலேயும் ஒரு வார்த்தை கூட்டியோ குறைச்சோ பேச ஆரம்பித்து விட்டார்கள் என்றால் கடுமையாக கோபம் வருகிறது, ஆத்திரம் வருகிறது, ஆதங்கப்படுகிறோம். அட, மனுஷர் கூட்டத்திற்கு மத்தியில் இருக்கக்கூடிய இந்த இணக்கத்தில் உள்ள இந்த விஷயத்தை நம்மளால் பொறுத்து கொள்ள முடியாம சகித்து கொள்ள முடியாம கோபப்படுகிற நாம் இறைவன் மீது ஒருத்தர் இட்டு கட்டி பொய் பேசுறான்னா இதை அல்லாஹ் விரும்புவானா? இதை அல்லாஹ் ஏத்துக்கிடுவானா? அட, நீ படைச்சவன் மேலேயே கோபப்படுற, கிடைச்சவன் மேலேயே நீ இட்டு கட்டுறன்னா நீ யா எவ்வளோ பெரிய பொய்யனா இருப்ப? அதை அல்லாஹ் பார்க்கிறான். உமன் அதுலமும், இவனை விட அலி அநியாயக்காரன் யாராக இருக்க முடியும் என்று அல்லாஹ் கேட்கிறான் என்றால் அவ்வளோ பெரிய காரியம் அது. படைச்சவன் மீது இட்டு கட்டுறது, படைச்சவன் மீது அநியாயமாக பொய் சொல்றது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில் ஏராளமான விஷயங்களை பேசுகிறான். அல்லாஹுவின் மீது கோபப்படுறது, அல்லாஹுவின் மீது கெட்ட எண்ணம் வைப்பது, அதையெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சாபத்திற்குரிய செயலாக அறிவிக்கிறான். தன்னுடைய திருமறையில் யூனுஸ் நபியினுடைய வரலாறு அல்லாஹ் பேசுகிறான். அந்த யூனுஸ் நபியினுடைய வரலாறு பேசும் பொழுது அவர் தன்னுடைய சமுதாயத்தை வார்த்திருப்பதற்கு, வளர்த்திருப்பதற்கு, நல்ல முறையில் பக்குவப்படுத்துவதற்கு, பண்படுத்துவதற்கு, நேர்படுத்துவதற்கு, நேர்வழி நோக்கி அழைப்பதற்கு ஏராளமான முயற்சியை செஞ்சாங்க, செய்தார்கள் என்றால் நிறைய செஞ்சாங்க. ஆனாலும் அந்த சமுதாயம் ஏற்றுக்க மாட்டேங்குது.
கடைசியில் அல்லாவிடத்தில் பிரார்த்தனை செய்கிறார் யூனுஸ் நபி, யா அல்லாஹ் இந்த கூட்டத்தை அழிச்சிரு என்று பிரார்த்தனை செஞ்சுட்டு போறார். கொஞ்ச காலம் போகுது, அந்த சமுதாயத்திற்கு அழிவினுடைய ஆரம்ப நேரத்தில் நேர்வழி விட்டுட்டாங்க, இஸ்லாத்துக்குள்ள வந்துட்டாங்க. இது இந்த யூனுஸ் நபிக்கு தெரியாது. பிரார்த்தனை செஞ்சுட்டு திரும்பி வந்த நபி வந்து பார்க்கிறார், அழிந்து போயிருக்கும் என்று நினைக்கிறார், ஆனால் அழியவில்லை, அந்த சமுதாயம் உயிரோடு இருக்கிறது. நேர்வழி பெற்று விட்டார்களோ அவர்கள் என்று இந்த தூதர் எண்ணவில்லை. நம்ம ஒன்று சொல்றோம், நம்ம ஒரு பிரார்த்தனை செய்கிறோம், அல்லாஹ் ஏற்றுக்க மாட்டேங்கிறானே என்று படைச்சவன் மீது கோபப்படுகிறார். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏராளமான நபிமார்களுடைய செய்திகளை, வரலாற்று படிப்பினைகளை, பாடத்தை சொல்லி நபியே இது மாதிரி இரு என்று பேசியிருக்கிறான். ஆனால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹ் பேசுகிறான், நபியே வலா தகுன் கஸாஹிபில் ஹூத், மீனுடையவரை போன்று, மீனுக்குள்ள போனாரே அது மாதிரி நீர் ஆய்விடாதீர். இது நாதா வஹுவ மக்தூம், அவர் இருள்களிலிருந்து கவலைப்பட்டவராக நம்மை பிரார்த்தனை செய்தார். லவ்லா அன் தஸாரகஹு நிஅமத்தும் மிர் ரப்பிஹி லனுபித பில் அராயி வஹுவ மதுமூம், அவர் மட்டும் அப்படி பிரார்த்தனை செய்யாம இருந்திருந்தார்னா, இருந்திருந்தால் என்றால் நம்முடைய அருளும் அவருக்கு கிடைக்காமல் போயிருக்கும். நம்ம அருள் அவருக்கு கிடைக்காம போயிருந்தால் வெட்ட வழியில் சபிக்கப்பட்டவராக வீசி எறியப்பட்டிருப்பார். நபியே இது மாதிரி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மாதிரி நீ ஆயிடுவாத என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வரலாறு சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவுரை சொல்கிறான். இந்த யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் செய்த தவறை அல்லாஹ் மன்னிக்கிறான், அவர்களை நல்லவர்களில் ஆக்குகிறான். இறைவனுடைய அருளும் பொருத்தமும் அந்த தூதருக்கு கிடைக்கிறது, அது வேற டாபிக். இந்த இடத்திலே பார்க்க வேண்டிய விஷயம், அல்லாஹ் எதை பார்க்கிறான், படைச்சவன் மீதே கோபப்படக்கூடிய அந்த விஷயத்தை அல்லாஹ் பார்க்கிறான். அட, என் தூதராக இருந்தாலும் சரிதான், என்னுடைய இறை செய்தி உனக்கு வந்தாலும் சரிதான், உனக்கு சிறந்த கிரேடு இருந்தாலும் சரிதான், நீ ஒரு சமுதாயத்திற்கு நபியாக அனுப்பப்பட்டிருந்தாலும் சரிதான், படைச்சவன் மீது கோபப்படலாமா, படைச்சவன் மீது ஆத்திரப்படலாமா, அதை அல்லாஹ் பார்க்கிறான். படைச்சவன் மீது இட்டு கட்டலாமா, அதை அல்லாஹ் பார்க்கிறான். இதையெல்லாம் சாபத்திற்குண்டான விஷயத்துல ஒன்றாக அல்லாஹ் சமர்ப்பிக்கிறான். இப்பேற்பட்ட பாவத்தை நீ செய்யக்கூடாது. இன்னைக்கும் படைச்சவன் மீது எவ்வளவு இட்டு கட்டுறாங்க, நம்ம சமுதாயத்தை அப்படியே கொஞ்சம் ஒப்பிட்டு வந்து பாருங்க. இறைவன் தெல்ல தெளிவாக பேசுகிறான், மறுமை நாளில் அல்லாஹ்வினுடைய முகத்தை நம்மளால பார்க்க முடியும், நல்லவர்களால் பார்க்க முடியும் என்று அல்லாஹ் பேசுகிறான். ஆனால் இறைவனை ஒளியானவன், உடல் இல்லை, உருவம் இல்லை என்று பேசக்கூடியவர்கள் இன்றைக்கு எவ்வளவு பேர் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள்? இறைவன் உருவமற்றவன் என்ற வாதத்தை சமர்ப்பிக்கக்கூடியவர்களாக எவ்வளவு பேர் இருக்கிறார்கள்? படைச்சவன் மீது இட்டு கட்டக்கூடிய எவ்வளவு பெரிய பாவம். அல்லாஹ் பேசியிருக்கிறானா இல்லையா, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா, கெண்டைக்கால் திறக்கப்படும் என்று அல்லாஹ் பேசியிருக்கிறானா இல்லையா, கால்கள் இருக்கிறது அல்லாஹ்விற்கு. மறுமை நாளிலே நல்லவர்கள் அல்லாஹ்வினுடைய முகத்தை பார்த்து திருப்தியுற்றவர்களாக இருப்பார்கள், மறுமலர்ச்சி பெற்றவர்களாக இருப்பார்கள். அல்லாஹ்விற்கு முகம் இருக்கிறது, அல்லாஹ் பேசியிருக்கிறானா இல்லையா? அல்லாஹ்வினுடைய இரண்டு கரங்களும் திறந்துதான் வைக்கப்பட்டிருக்கிறது, அல்லாஹ் சொல்லியிருக்கிறானா இல்லையா, அல்லாஹ்விற்கு கைகள் இருக்கிறது என்று. ஆனால் நம்ம சமுதாயத்தில் இன்றைக்கும் இறைவன் உருவமற்றவன் என்று இறைவன் மீதே இட்டுக்கட்டக்கூடிய, இறைவன் மீதே புனைப்பெயரை வைக்கக்கூடிய, புனைந்து சொல்லக்கூடிய, பொய்யை கையாளக்கூடிய எவ்வளவு பண்புகள் நம்ம சமுதாயத்தில் இருக்கிறது, யோசிச்சு பாருங்க, நடக்குதா இல்லையா? அட, தூதர் என்று அல்லாஹ் பார்க்கல, படைச்சவன் மீது கோபப்பட்டார் என்றால், படைச்சவன் மீது தீய எண்ணம் கொண்டார் என்றால், படைத்தவனை தவறாக புரிந்து கொண்டார் என்றால் அவருக்கும் அதே தண்டனை தான். இவர் மட்டும் பிரார்த்தனை செய்யாமல் இருந்தார் என்றால் வெட்ட வெளியில வீசி எரிஞ்சிருப்போம் என்று நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான். யூனுஸ் நபியை பார்த்து அல்லாஹ் பேசுகிறான், அவர் ஒரு இறை தூதர், நாம் எம்மாத்திரம் இறைவன் பேரில் இட்டுக்கட்டலாமா, பொய்ய புனையலாமா, இல்லாத அடிச்சு விடலாமா? அல்லாஹ் அதை தடுக்கிறான், அது சாபத்திற்குரிய செயல் என்று அறிவிக்கிறான். இன்னும் சொல்றதாக இருந்தா, நபிகள் பெருமகனார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் நடந்த ஒரு செய்தியை உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு தாபி இடத்தில் அறிவிக்கிறார்கள். சஃப்வான் பின் முஹரிஸ் என்ற ஒரு தாபி உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்தில் வந்து கேட்கிறார், உமரே, மனிதரும் அல்லாஹும், ஒரு அடியானும் அல்லாஹும் மறுமை நாளில் ரகசியமாக பேசுவாங்க தெரியுமா, விசாரிப்பான் தெரியுமா, அல்லாஹ்
அது எப்படி இருக்கும், ரசூலுல்லாஹி இது சொல்லி இருக்காங்களா என்று உமர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்துல இந்த சஃப்வான் என்ற ஒரு தாபி கேட்டார். அந்த உமர் சொன்னாங்க, மறுமை நாளில் ஒரு அடியானை அல்லாஹ் நிறுத்தி வைப்பான், ரகசியமாக உறவாடுவான், உரையாடுவான், பேசுவான். நீ உலகத்தில் இருந்தாய், உலகத்தில் இருக்கும்போது இன்னென்ன பாவம் செஞ்சியா? ஆமையா அல்லாஹ் என்று அவன் பதில் சொல்லுவான். இதையெல்லாம் பாத்தியா, இதையெல்லாம் செஞ்சியா என்று அல்லாஹ் கேட்பான். ஆம் என்று அந்த அடியான் சொல்லுவான். உலகத்துல நீ செஞ்ச இந்த பாவத்தையெல்லாம் நான் மறைச்சு வச்சிருந்தேன். இப்ப நீ மறுமைக்கு வந்துட்ட, கியாமத்தினால மகசர் மைதானத்துல தன்னந்தனியாக உன்னோடு நான் பேசிக் கொண்டிருக்கிறேன், உரையாடி கொண்டிருக்கிறேன். விசாரிக்கப்படுகின்ற நாள் இந்த நாள். உலகத்துல மறைச்சிருந்த தெரியுமா, இவ்வளவு பாவத்தை நீ செஞ்சு வச்சிருந்த, இவ்வளவு பாவத்தை மறைச்சு வச்சிருந்தனா? இன்றைக்கு உன்னுடைய பாவங்கள் எல்லாம் அழிக்கப்படுகிறது, போ சொர்க்கத்திற்கு என்று அவருக்கு நல்ல ஏடு, வலதுகரத்தில் அவருக்கு ஏடுகள் வழங்கப்படும். இதை சொல்லிவிட்டு உமர் ரதியல்லாஹு அவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்கிறார்கள், மறுமை நாளில நயவஞ்சகர்கள், இறை மறுப்பாளர்கள், இவர்களை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கு சொன்னாங்க. உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்றாங்க, மறுமை நாளில் ஒரு கூட்டத்தை பார்த்து பேசப்படும், இவர்களெல்லாம் அல்லாஹ்வின் மீது பொய்யை இட்டு கட்டியவர்கள் என்று சொல்லப்படும். லானதுல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் இவர்கள் மீது இருக்கிறது என்று பேசப்படும். இவர்கள் நரகத்தை நோக்கி ஓட்டிச் செல்லப்படுவார்கள் என்று உமர் ரதியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னதாக சொல்றாங்க. மறுமை வரைக்கும் பாதிப்பு தான் நமக்கு. அல்லாஹுவை பற்றிய நம்பிக்கை இருக்குதுல்ல, அது பரிசுத்தமா இருக்கணும், பியூரா இருக்கணும், தூய்மையாக இருக்கணும். அல்லாஹ் அதை எதிர்பார்க்கிறான். நீ ஒரு பொண்ணு பார்க்க போற, எவ்வளவு விசாரிப்ப, கண்ணு சரியா இருக்குதா, காது சரியா இருக்குதா, கை நல்லா இருக்குதா, கால் நல்லா இருக்குதா, அறிவு சரியா இருக்குதா, கூர்மையா இருக்குதா, நல்லா படிச்சிருக்கிறாளா, தொழுவாளா, இவ்வளவு பேசுவல்ல, கேப்பல்ல, அட கட்டுன பொண்டாட்டி இவ்வளவு இருக்க வேண்டும், இப்படி எல்லாம் அழகா இருக்கணும், அறிவா இருக்கணும் என்று நீ எதிர்பார்க்கக்கூடிய, நீ கட்டுன மனைவி இவ்வளவு பியூராக இருக்கணும், தூய்மையாக இருக்கணும் என்று ஆசைப்படுற நீ, படைச்சவனை பற்றிய சிந்தனையில தப்பும் தவறுமாக விளங்கிட்டு இருந்தனா அல்லாஹ் அதை அனுமதிப்பானா? யோசிச்சு பாருங்க, சிந்திச்சு பாருங்க. அதை அல்லாஹ் பார்க்கிறான். உல தூய்மை, இஹ்லாஸ், அது கரெக்டா இருக்கணும். என்னை பற்றிய நம்பிக்கை, அது சரியா இருக்கணும், தெளிவா இருக்கணும், நேர்மையா இருக்கணும். அதுல அக்கிரமம் கலந்துடக்கூடாது, பொய் கலந்துடக்கூடாது, இல்லாத பொல்லாதனா உள்ள ஊடுருவிடக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. அல்லாஹ் அல்லாஹ் அதை பார்க்கிறான். அவன் அல்லாஹை பற்றிய நம்பிக்கை இருக்குதுல, அதுல தெளிவா இருக்கணும். நம்ம முஸ்லீமா இருக்கிறோம், மூமினா இருக்கிறோம், அல்லாஹினுடைய சாபம் நமக்கு வந்துடக்கூடாது, அல்லாஹினுடைய கோபம் நம் மீது இறங்கிடக்கூடாது என்றால் அல்லாஹை பற்றிய விஷயங்கள்ல கண்ணும் கருத்துமாக தெளிவாக இருக்கணும். அல்லாஹ் கடுமையாக தண்டிப்பவன் என்பதை உள்ளத்தில் ஆணித்தரமாக விதைத்து கொண்டு அல்லாஹ்வை பற்றிய நம்பிக்கையில நம்ம கரெக்டாக ஆக்கிக் கொள்ளணும். அடுத்ததாக அல்லாஹ் ரபல் ஆலமீன் இதே விஷயத்துல இன்னொரு ஹதீஸை, இன்னொரு வசனத்தை அல்லாஹ் இறக்குகிறான். முனாஃபிக்கினான ஆண்களும் முனாஃபிக்கினான பெண்கள், நயவஞ்சகர்கள் தான், நயவஞ்சகர் செய்வாங்கல்ல, அந்த நயவஞ்சகர்களான ஆண்களும் நயவஞ்சகர்களான பெண்களும், ஒல் முஸ்ரிக்கின் அவள் முஸ்ரிக்காத், இணை வைக்கக்கூடிய ஆண்களும் இணை வைக்கக்கூடிய பெண்களும் என்று அல்லாஹ் பேசிவிட்டு சொல்லுகிறான். அல்லாஹ் நீன பில்லாஹி தன்னசௌ, அல்லாஹ்வின் மீது இவர்கள் தப்பும் தவறுமான தீய எண்ணத்தை இவர்கள் விதைத்து வைத்திருந்தார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறான். அப்பேற்பட்ட எண்ணத்தை அவர்கள் கையாண்ட காரணத்தால் அல்லாஹ் ரபல் ஆலமீன் சொல்லுகிறான், அலைஹிம் தாயிரத்து சௌ, இவருக்கு துன்பு, இவர்களுக்கெல்லாம் துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது. ஓ கலிபல்லா, அல்லாஹ் அலைஹிம் அவர்கள் மீது கோபப்படுகிறான். ஓ லானகும், அவர்களை சபிக்கிறான். ஓ அத்தலகும் ஜஹன்னம், அவர்களுக்கு நரக நெருப்பு இருக்கிறது என்று அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எச்சரிக்கை விட்டுகிறான். இதை உள்ளத்தில் புரிஞ்சுக்கணும். நம்ம இறைவனை பற்றிய எண்ணம் தெளிவாக இருக்கணும். எப்பவுமே நமக்கு என்ன தோணுதுன்னா, சில நேரங்களில் அல்லாஹ் நமக்கு மட்டும் சோதனை கொடுக்குறானே, நமக்கு மட்டும் கஷ்டத்தை கொடுக்குறானே, நமக்கு மட்டும் இப்படிலாம் துன்பத்தை தரானே, துயரத்தை தரானே என்று கோபப்படுறோம். யாரு மேல? படைச்சவன் மீது கோபப்படுறோம். நமக்கு மட்டும் குழந்தை இல்லையே என்று கோபப்படுறோம், ஆதங்கப்படுறோம், ஆத்திரப்படுறோம். யாரு மேல? அல்லாஹ்வின் மீது. அட, சோதனை அல்லாஹ் தரத்தான் செய்கிறான், கரெக்டு தான், அல்லாஹ் தருகிறான், ஓகே தான். அட, நம்மளை விட எவ்வளவு பேரை அல்லாஹ் சோதிக்கிறான், அப்படி பார்க்க வேண்டாமா? சரி, ஒரு விஷயத்துல அல்லாஹ் சோதிக்கிறான், சாப்பாட்டுக்கு அல்லாஹ் தடை போட்டானா? டிரெஸ் இல்லாம இருக்கிறோமா? உங்குவதற்கு உணவு இல்லாம, உடுப்பதற்கு உடை இல்லாம, உறங்குவதற்கு உறைவிடம் இல்லாம இருக்கிறோமா? ஒரு விஷயத்துல குறை இருக்கிறது, நூறு விஷயத்துல அல்லாஹ் நமக்கு அருளை செஞ்சிருக்கிறானே, அதை எதிர்பார்த்தோமா? அதை நினைச்சு பார்த்தோமா? அல்லாஹ்வை பற்றிய எண்ணத்துல நம்ம கையை வைக்கிறோம்,
தப்பும் தவறுமாக புரிகிறோம். அல்லாஹ் நம்மளை மட்டும் சோதிக்கிறானே, நம்மளை மட்டும் கஷ்டப்படுத்துறானே, நமக்கு மட்டும் நோய் வருதே, நமக்கு மட்டும் பிள்ளை வரமாட்டேங்குதே, நமக்கு மட்டும் கல்வி வரமாட்டேங்குதே, வேலை கிடைக்க மாட்டேங்குதே என்றெல்லாம் கோவப்படுறோமே, ஆத்திரப்படுகிறோமே, அல்லாவின் மீதே படைச்சவன் மீதே கோவப்படுறோமே. யோசிச்சு பாருங்க, இது எப்பேற்பட்ட சிந்தனை, யாருடைய பண்பு இது? இதை அல்லாஹ் பேசுகிறான், வயுஆதிபல் முனாஃபிக்கீனவல் முனாஃபிக்காத்தி வல் முஸ்ரிக்கீனவல் முஸ்ரிக்காத்தி தானீன பில்லாஹி தன்னஸ்ஸௌ, இவர்களுக்கெல்லாம் துன்புறுத்தக்கூடிய வேதனை இருக்கிறது. கோபத்துக்கு உள்ளானவர்களாக நரகத்தை நோக்கி இழுத்து செல்லப்படுவார்கள் என்று அல்லாஹ் பேசுகிறானே. இப்பேற்பட்ட பாவத்தை நம்ம செய்யறோமா இல்லையா? பல தருணங்கள்ல நம்ம உள்ளத்துல தோன்றுகிறது இப்படி எல்லாம், விலை கிடைக்காட்டா, குழந்தை பெறாட்டா, அல்லது பணம் கிடைக்காட்டா, நஷ்டம் ஏற்பட்டுருச்சுன்னா, துன்பம் வந்துருச்சுன்னா, வீட்டுல ஏதாவது திடீர் மரணம் வந்துருச்சுன்னா, இதையெல்லாம் சகிக்க மாட்டேங்கிறோம், பொறுக்க மாட்டேங்கிறோம், பொறுமையை மேற்கொள்ள மாட்டேங்கிறோம். உடனே அல்லாஹ் மீது, அல்லாஹ் நமக்கு மட்டும் தரானே, நான் இவ்வளவு பிரார்த்தனை செஞ்சினேன், எனக்கு பணம் வரமாட்டேங்குதே, எனக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்க மாட்டேங்குதே, இப்படி படைச்சவன் மீது கோவப்பட்டு கோவப்பட்டு எங்க போய் முடிய போகிறது இந்த நிலை? அல்லாஹினுடைய சாபம் தொடர ஆரம்பிச்சிடும். அல்லாஹ் நம்மளை காப்பாற்றணும் இந்த விஷயத்தை விட்டு. அதே மாதிரி அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய திருமறையில இன்னொரு வசனத்தில் பேசுகிறான், கைஃப யஹ்தில்லாஹு கௌமன் கஃபரு பஅத ஈமானிஹிம், ஈமான் கொண்டு விட்டு பிறகு குஃப்ரின் பக்கம் போனார்கள் தெரியுமா? இவர்களுடைய நிலை எப்படி இருந்துச்சு? ஈமான் கொண்ட நிலையில இவர்கள் பேசினார்கள், வ ஷஹீது அன்ன ரசூலுல்லாஹ், இந்த தூதர் உண்மையானவர்தான், நேர்மையானவர்தான், வ ஜாஹுமுல் பையினாத், இவர் நேர்வழி எல்லாம் தெளிவான வசனங்களை எல்லாம் கொண்டு வரத்தான் செய்தார் என்று சொல்லிவிட்டு, இந்த சத்தியத்திற்கு சாட்சியாளர்களாக இருந்துவிட்டு குஃபுரின் பக்கம் திரும்பினார்கள் தெரியுமா? இப்பேற்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் நேர்வழி காட்டுவானா, நேர்வழியை கொடுத்துருவானா, மீண்டும் கொடுத்துருவானா என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கேள்வி கேட்கிறான். அதை சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்கிறான், வல்லாஹு லா யஹ்தில் கௌமல் லாலிமீன், இப்பேற்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலத்திலையும் நேர்வழியை காட்ட மாட்டான். உலாய்க ஜஸாஉஹும் அன்ன அலைஹிம் லானத்துல்லாஹ், இவர்கள் மீதும் அல்லாஹ்வுடைய சாபம் இருக்கிறது, இதுதான் இவர்களுக்கு உண்டான தண்டனை. வல் மலாயிகா, மலக்குமார்களுடைய சாபம் இருக்கிறது, வன்னாசி அஜ்மாயின், ஒட்டுமொத்த மக்களுடைய சாபமும் இவர்கள் மீது இருக்கிறது. நேர்வழிக்கு வந்த பிறகு மதம் மாறக்கூடிய, மதத்தை மாற்றுவதற்கு துடிப்பதற்கு முனையக்கூடிய ஆட்களுக்கு அல்லாஹ் ரபுல் ஆலமீன் தன்னுடைய சாபத்தை இறக்குகிறான். இன்னைக்கு இந்த வசனத்தை அப்படியே கொஞ்சம் சமுதாயத்தில் ஒப்பிட்டு பாருங்க, இன்னைக்கு அரசியல் லாபத்திற்காக இணை வைப்பு கூடாரத்திற்கு நுழையக்கூடிய அயோக்கியத்தனங்கள் சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? பட்டத்திற்காக, பதவிக்காக, அந்தஸ்துக்காக, கௌரவத்திற்காக, பணத்துக்காக, ஒரு எம்எல்ஏ சீட்டுக்காக, எம்பி சீட்டுக்காக இஸ்லாத்தை குளிதோண்டி புதைத்து விட்டு மதம் மாறுவதற்கு துடிப்பதற்கு முனைவதற்கு முயற்சிக்கக்கூடிய ஆட்கள் எவ்வளவு பேர் இன்றைக்கு சமுதாயத்தில் முஸ்லிம்கள் என்ற பெயர் தாங்கிகளாக இருக்கிறாங்க? அட வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் தான் என்று தெரிந்த பிறகு கையெடுத்து கும்பிடுவார்கள் ஒத்த ஓட்டுக்காக, மானங்கட்டத்தனமாக நடக்குதா இல்லையா? இது மதம் மாறக்கூடிய செயல் கிடையாதா? மனசுல உன்னை வச்சுக்கிட்டு வெளிப்படையில உன்னை செஞ்சுக்கிட்டு இப்பேற்பட்ட நடிப்பு தேவையா? இதை அல்லாஹ் சொல்லுகிறான், இதை அல்லாஹ் பார்க்கிறான். நீ உலகத்துல இருந்து இருக்கும் போது மார்க்கத்துல இருந்துகிட்டு சத்தியத்துக்கு சாட்சியா தானே இருந்த? இஸ்லாத்துல இருந்தால்தான் உலகத்திலையும் மறுமையிலையும் வெற்றி பெற முடியும் என்பதில உள்ளத்துல சுமந்து கொண்டு இப்பேற்பட்ட நம்பிக்கைக்கு அப்படியே மாற்றமாக குஃபுரு பண்பு அந்த புத்தி உள்ள நுழையுதுன்னா இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இப்பேற்பட்ட அநியாயக்காரர்களுக்கு அல்லாஹ் ஒரு காலத்திலே நேர்வழி காட்ட மாட்டான். அரசியல் லாபத்திற்காக போயும் போயும், சீட்டுக்காக, நோட்டுக்காக, ஓட்டுக்காக போய் இஸ்லாத்தை பங்கம் படுத்துகிறார்கள் என்றால், பணயம் வைக்கிறார்கள் என்றால், அடமானம் வைக்கிறார்கள் என்றால், குழி தோண்டி புதைப்பதற்கு நினைக்கிறார்கள் என்றால், இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் யோசிச்சு பாருங்க. இது ஒன்று. இதே மாதிரி மதம் மாறுவதற்கு வாய்ப்புகளை ஏற்படுத்தக்கூடிய வகையில ஒரு பெண்ணுக்காக எவளையாவது போய் லவ் பண்ணிருப்பான், அந்த பொண்ணை காதலிச்சு கல்யாணம் பிடிக்கணும், கரம் பிடிக்கணும், திருமணம் முடிக்கணும், இதுக்காக இஸ்லாத்தை வித்துட்டு போயிருவான். அந்நிய ஆடவர்களோடு, அந்நிய ஆண்களோடு, பிற மதத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு போகக்கூடிய
புத்திகள் இன்றைக்கு சமுதாயத்தில் நடக்குதா இல்லையா? எவ்வளவு நடக்கிறது. இவர்களுடைய கண்ணுக்கு மன பெண் பெருசாக தெரிகிறாள், மார்க்கம் பெருசா தெரியல, இந்த நேர்வழி பெருசா தெரியல. இந்த மார்க்கத்தை விட அந்த மணமகன் தான் எனக்கு முக்கியம் என்று மணமகள் ஓடுகிறாள். இஸ்லாத்தை சார்ந்தவள் ஒரு பெண்ணுக்காக இஸ்லாத்தை குழி தோண்டி புதைத்து விட்டு போகிறான். எனக்கு மன பெண் தான் முக்கியம், மார்க்கம் எனக்கு முக்கியம் கிடையாது என்று நினைக்கிறான். போயும் போயும் ஒரு பொம்பளைக்காக அல்லது ஒரு மணமகனுக்காக மார்க்கத்தை அடமானம் வைக்கிறோமே, இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம். இதைத்தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கடுமையாக தண்டிக்கிறான், கடுமையாக கண்டிக்கிறான். என்னுடைய கோபமும் என்னுடைய சாபமும் இப்பேற்பட்ட காரியத்தை செய்யக்கூடிய அயோக்கியர்கள் மீது நிகழ்ந்து கொண்டே இருக்கும் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். லானத்துல்லா, இவர்கள் மீது அல்லாஹனுடைய சாபம் இருக்கிறது என்று குர்ஆன் எச்சரிக்கிறதே. இப்பேற்பட்ட காரியத்தை இன்றைக்கு செய்கிறாங்களா, நடக்கிறதா இல்லையா? எவ்வளவு இஸ்லாத்தில் முஸ்லிம்களாக இருந்து கொண்டு இன்றைக்கும் பல பேர் அரசியலுக்காகவும் சரி, இந்த மாதிரி பெண் விஷயத்துக்காகவும் சரி, பணத்துக்காகவும் சரி பேரம் பேசுவார்கள், மார்க்கத்தை பேரம் பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு கட்டத்தில் இஸ்லாத்தை விட்டு அப்படியே மாறி போயிருவாங்க, இஸ்லாத்தை விட்டு வெளியேறி போயிருவாங்க. நபிகள் பெருமகனார் இதையெல்லாம் சமுதாயத்தில் வன்மையாக பார்த்தாங்க. ஒவ்வொரு தருணத்திலையும் இந்த பொருளாதார விஷயம் மக்களை திசை திருப்பிடக்கூடாது, தடுமாற்றத்தை ஏற்படுத்திடக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான், யா ஐயுஹல் லதீன ஆமனு, நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லா, அல்லாஹுவை நினைப்பதை விட்டும் உங்களுடைய பொருளாதார செல்வமும் உங்களுடைய மக்கள் செல்வமும் உங்களை திசை திருப்பிவிட வேண்டாம் என்று அல்லாஹ் எச்சரிக்கை விட்டுகிறான். யார் அப்படி செய்கின்றாரோ ஃபௌலாஇகஹுமுல் காசிரூன், அவர்கள்தான் நஷ்டவாளிகள் என்று அல்லாஹ் பேசுகிறான். இன்றைக்கு பொருளாதார மோகத்தினால அல்லது பெண்ணின் மீது உள்ள பற்றினால அல்லது அரசியல் லாபத்தினால பணத்தின் மீது உள்ள மோகத்தினால சொத்துக்காக சுகத்துக்காக இஸ்லாத்தை தூக்கி தூர வீசி விட்டு காற்றிலே பறத்து விட்டு போகிறோம் என்றால் இதைத்தான் அல்லாஹ் சொல்லுகிறான், இதைத்தான் அல்லாஹ் பேசுகிறான், கடுமையாக எச்சரிக்கை விட்டுகிறான். இப்பேற்பட்ட பாவத்தை செய்யக்கூடாது என்று அல்லாஹ் எச்சரிக்கை விட்டுகிறான். அப்ப அந்த புத்தி நம்முடைய வாழ்க்கையில எந்த காலத்திலையும் வந்துடக்கூடாது. மார்க்கம் என்பது மிக பிரம்மாண்டமானது. இதை கிடைக்காம எவ்வளவு பேர் இன்றைக்கு தள்ளாடுகிறார்கள், தடுமாறுகிறார்கள். ஒரு கட்டுப்பாடு இல்லாம, ஒரு வரையறை இல்லாம, ஒரு விதிமுறை இல்லாம இந்த உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுறாங்க யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கம் இல்லாதனால, இந்த மார்க்கத்துல இருக்கிறதுனால நம்ம பாதுகாக்கப்படுறோம். எவ்வளவு சட்டங்களின் மூலமாக அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான். உலகத்துல எவ்வளவு பேர் கஷ்டப்படுகிறார்கள் இந்த மார்க்கம் இல்லாதனால. உபச்சாரம் பெருகுகிறது, தற்கொலை பெருகுகிறது, கொலை பெருகிறது, பிரச்சனைகள் பெருகுகிறது, மது அது தாரை வார்க்கப்படுகிறது, எல்லாருக்கும் கொடுக்கப்படுகிறது, அனுமதிக்கப்படுகிறது, கட்டுப்பாடு இல்லை. இந்த மார்க்கம் தான் நம்மளை தடுத்து வச்சிருக்குது. தெல்ல தெளிவா புரிஞ்சுக்கணும், இந்த மார்க்கத்துல இல்லாட்டா நம்ம வழிகட்டவனாகத்தான் வாழ்வோம், வழிகட்டவனாகத்தான் சாவோம், வழிகட்டவனாகத்தான் உயிர்ப்பிக்கவும் பட்டிருப்போம். அல்லாஹ் நம்மளை காப்பாத்திருக்கிறான்ல. இப்பேற்பட்ட மார்க்கத்தை எவ்வளவு பெரிய உயர்ந்த அந்தஸ்துல வச்சு மதிக்கணும், ஆனா தூக்கி போட்டு மிதிக்கிறோம். ஒவ்வொரு தருணத்திலையும் மதம் மாறுவதற்கு துடிக்கிறோம், பணத்துக்காக பச்சோந்திகளாக மாறுறோம், ரெட்டை வேடம் போடுறோம், நாக்கு புரண்டவனாக பேசுறோம் பல தருணங்கள்ல. இது மாதிரி பண்புகள் வெளிப்படலாமா? முஸ்லிமாக இருந்து கொண்டு, மூமினாக இருந்து கொண்டு இப்பேற்பட்ட அக்கிரமத்தனங்களை கையாளக்கூடிய அயோக்கியத்தனங்கள் நம்முடைய வாழ்க்கையில வரலாமா? யோசிச்சு பாருங்க. இந்த மார்க்கத்துல இல்லாததுனால எவ்வளவு பேர் இன்றைக்கு உலகத்துல பாதிக்கப்படுறாங்க. இஸ்லாம் என்கின்ற சத்திய சாம்ராஜ்யம் நிறுவப்பட்டிருந்தால் அவ்வளவு பிரச்சனைகள் வந்திருக்காது. இன்றைக்கு அடிமைத்தனங்கள் நடக்கிறது, தீண்டாமை ஒழிக்க முடியல, வட்டி தடுக்க முடியல, வரதட்சணையை நிறுத்த முடியல, பெண்களுக்கு எதிரான பிரச்சனைகளை கேட்க முடியல, எதிர்த்து பேச முடியல, மார்க்கம் இல்லைங்க. ஆனால் இந்த மார்க்கத்தை பற்றி அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கிறான்னா இப்பேற்பட்ட மார்க்கத்தை அற்ப சொற்பமா நினைக்கலாமா? கண்டதற்கும் கழியதற்கும் இந்த மார்க்கத்தை விலை பேசலாமா? விட்டுவிட்டு போகலாமா? தூக்கி தூர வீசிட்டு போகலாமா? அல்லாஹ் இதையெல்லாம் பார்க்கறான் என்ற அவ்வளவு பேருக்கு மார்க்கத்தை கொடுக்கல. பாரு, உன் கண்ணு முன்னாடி ஒருத்தன் சாகடிக்கப்படுறான், கொல்லப்படுறான், கஷ்டப்படுத்தப்படுறான், அவனுடைய வாழ்க்கையில திக்கூற்று திருக்கூற்று தீர்வு தெரியாம அலையிறான். மார்க்கம் இல்ல அதனால இவ்வளவு கஷ்டப்படுறான்ல. உனக்கு மார்க்கத்தை தந்திருக்கல, இந்த நேர்வழியை பேசியிருக்க தந்திருக்கல. அட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அவர்களுடைய தாய்க்கு இந்த நேர்வழி இல்லைங்க, அவருடைய தந்தைக்கு இந்த நேர்வழி இல்லை.
நூஹல் இஸ்லாம் அவர்களுடைய மனைவிக்கு இந்த நேர்வழி இல்லைங்க, நூஹல் இஸ்லாம் அவர்களுடைய மகனுக்கு இந்த நேர்வழி இல்லையே. இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்கள் கொள்கையினுடைய கூடாரம், கொள்கையினுடைய பிரச்சார வீரங்கி இப்ராஹிம் அலை இஸ்லாம் அவர்களுடைய தந்தைக்கு இந்த நேர்வழி இல்லையே. அல்லாஹ் நமக்கு தந்திருக்கிறான்ல, அல்லாஹ் கேட்க மாட்டானா மறுமையில்? நபிகள் பெருமானார் உலகம் அழிக்கப்படுகிற வரைக்கும் அவர்தான் முன்மாதிரி. அவருடைய தகப்பனாருக்கு நேர்வழி கொடுக்கலடா, உனக்கு தந்திருக்கல்ல, அல்லாஹ் கேட்பானா இல்லையா, அல்லாஹ் பாப்பானா இல்லையா? ஆனால் இப்பேற்பட்ட காரியத்தை இன்றைக்கு நம்ம சர்வ சாதாரணமாக நினைக்கிறோம். இன்றைக்கும் எதிரிகளோடு கைகோர்த்து இந்த இஸ்லாத்திற்கு எதிராக பேசக்கூடியவர்கள் பல பேர் இருக்கிறாங்க. ரொம்ப மனவேதனையாக இருக்கிறது, மனம் எல்லாம் வலிக்கிறது. சத்தியத்திற்கு இவர்கள்லாம் சாட்சியாக நின்றவர்கள், ஆனால் இன்றைக்கு எதிரிகளோடு கைகோர்த்து இஸ்லாத்திற்கு எதிராக, இஸ்லாமியர்களுக்கு எதிராக பேச ஆரம்பித்து விட்டார்கள். எவ்வளவு பெரிய மாபாதக செயலி, யோசிச்சு பாருங்க. இதையெல்லாம் அல்லாஹ் பேசுகிறான். மதம் மாறக்கூடிய இப்பேற்பட்ட பண்பு, லானத்துல்லாஹ், அல்லாஹ்வுடைய சாபம் தொடரும். இன்றைக்கும் அவர்களுக்கு கண்ணு தெரியல, நேர்வழி தெரியல. நேர்வழிக்கு சாட்சியாக இருந்தவர்கள், சத்தியத்திற்காக பேசியவர்கள், பிரச்சார பீரங்கிகளாக களத்தில் நின்றவர்கள், ஆனால் இன்றைக்கு அசத்தியத்திற்கு வக்காலத்து வாங்க போயிட்டாங்க. கூட இருந்த சகோதரர்கள் தாங்க முடியல. யோசிச்சு பாருங்க, அல்லாஹ் ரபுல் ஆலமீன் பேசுகிறான். ஒவ்வொரு தருணத்திலையும் பிரார்த்திக்க வேண்டும். யா முக்கல்லிபல் குலூஹு ஸபித் கல்பி அலா தீனிக், யா அல்லாஹ் இந்த நேர்வழி எனக்கு தந்திருக்கிற, யா அல்லாஹ் எனக்கு இந்த நேர்வழியை விட்டு எந்த காலத்திலையும் எனக்கு அசத்தியத்தின் பக்கம் என்னை போக சாய வச்சிடாது யா அல்லாஹ் என்று ஒவ்வொரு முஸ்லீமும் பிரார்த்தனை செய்யணும், ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யணும். அந்த பிரார்த்தனை இல்லாட்டா எந்த நேரத்திலும் நாம தடுமாறலாம். உலகம் என்பது கவர்ச்சியாக்கப்பட்டிருக்கிறது, எந்த விஷயத்தையும் வைத்தும் சைத்தான் நம்மளை வழிகெடுத்துருவான். அல்லாஹ்விடத்துல ஒவ்வொரு நாளும் பிரார்த்தனை செய்யணும், ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்துல கண்ணீர் சிந்தி பிரார்த்தனை செய்யணும். நேர்வழி என்பது அவ்வளவு எளிதானதல்ல, அவ்வளவு லேசானதல்ல. அல்லாஹ் அவ்வளவு பேருக்கு கொடுக்கல, அவ்வளவு பேருக்கு கொடுத்து பல பேர் வழிகட்டு போயிட்டாங்க, தறிகட்டு போயிட்டாங்க, மார்க்க நெறிகட்டு போயிட்டாங்க, பாதகத்தை சந்திச்சுட்டு இருக்கிறாங்க. அவங்க கண்ணுக்கு பணம் தெரிகிறது, பதவி தெரிகிறது, மோகம் தெரிகிறது, சீட்டு தெரிகிறது, அரசியல் நோக்கம் தெரிகிறது, ஆனால் மார்க்கம், மறுமை, சொர்க்கம் எதுவும் அவர்கள் கண்ணுக்கு தெரியல. அல்லாஹ் திரையிட்டு விட்டான், முத்திரையிட்டு விட்டான். நம்மை அல்லாஹ் பாதுகாத்திருக்கிறான். இந்த நேர்வழியை எந்த காலம் வந்தாலும், எவ்வளவு பெரிய கும்பன் வந்தாலும், அவனுக்கு அப்பன் வந்தாலும் சரிதான், மார்க்கத்தை விட்டு நம்ம தடுமாறிடக்கூடாது. அந்த விஷயத்திலே ஆழமாக ஆணித்தரமாக நாம உறுதியாக இருந்து கொள்ள வேண்டும். இதை அல்லாஹ் எதிர்பார்க்கிறான். இப்பேற்பட்ட நேர்வழியினுடைய சாம்ராஜ்யத்தை விட்டு தடுமாற ஆரம்பித்து விட்டோம் என்றால், பாதை மாற ஆரம்பித்து விட்டோம் என்றால், இறைவனுடைய சாபத்திற்கு உள்ளாகி விடுவோம் என்பதை ஒவ்வொரு கட்டத்திலேயும் நம்ம உள்ளத்திலே ஏந்தி செயல்படக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரபுல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வ ஆஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.